அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு உகந்த ஒரு சங்கு சக்கரம். ஸோ சங்கு சக்கர விளக்கு, மூணு முகம் கொண்ட விளக்கு, ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க இந்த விளக்குமே. அப்புறம் லக்ஷ்மி இருக்கிற மாதிரி ஒரு விளக்கு, இங்கே பாருங்க லக்ஷ்மி உட்காந்துட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு அகண்ட, அதாவது எவ்வளோ குழி பாருங்க. ஸோ இப்போ காட்டிகிட்டு இருக்கிறது பாருங்கள், ரொம்ப ஃபேன்சியாலாம் நம்ம இப்போ கேட்போம், ஏதாவது ரொம்ப வந்து சூப்பராக இருக்கணும் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி. நடுவில் விநாயகர், அதை சுற்றி பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி இருக்கிற மாதிரி ரொம்பவே சூப்பரான விளக்கு இது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் லைஃப்ஸ்டைல். நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகிழ் அண்ட் கிராஃப்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான பிராஸ் கலெக்ஷன் அண்ட் கருங்காலி, ஏகப்பட்ட ஹேண்ட் கிராஃப்ட். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன் சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த ஷாப்பில். நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போய் இங்கே என்னென்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குன்றத நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இந்த விளக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் நின்றுட்டு இருந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ண மாதிரி, அதாவது பாலாஜி பெருமாள் வந்துட்டு நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய குழியோட விளக்கு வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள், பிராஸில் பயங்கர வெயிட்டும் கூட. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா லக்ஷ்மி. ஸோ லக்ஷ்மி வந்துட்டு தாமரை பூ அந்த இதில் வந்துட்டு அந்த தாமரை மேலே உட்காந்துட்டுருக்க மாதிரி ஒரு அழகான வடிவத்தில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழேயே வந்துட்டு ஒரு பெரிய குழியோட விளக்கையும் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது இந்த விளக்குமே. அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா மாரியம்மன். ஸோ மாரியம்மன் வந்துட்டு உட்காந்துக்கிட்டு ஆசிர்வதிக்கிற மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய குழியோடு இருக்கிற விளக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வர போகிற வந்து கார்த்திகை தீபத்துக்கு இந்த மாதிரியெல்லாம் விளக்கு ஏற்றணும் அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்கும் வீட்டுக்கு, லக்ஷ்மி கராட்சமாகவும் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான கலெக்ஷன்ஸ் தான் நான் இப்போ எல்லா விளக்கு கலெக்ஷன்ஸும் காட்டிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு உகந்த ஒரு சங்கு சக்கரம். ஸோ சங்கு சக்கர விளக்கு, ஸோ நிறைய இடத்துல நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இங்கேயுமே பார்த்தோன்னா அப்படின்னா ரொம்ப வெயிட்டாக இருக்குது. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சைஸ் வெரைட்டிஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா சங்கு சக்கரம். ஸோ ரெண்டுமே பெருங்காலுக்கு உகந்ததான ஒன்று. நம்ம இந்த புரட்டாசி மாதத்துலேயும் ஏற்றலாம், இல்லை அடுத்த மாதமும் கார்த்திகை தீபம் வருது இல்லையா அப்பவும் ஏற்றலாம். ஸோ இந்த மாதிரி ஏற்றும் போது நம்மளுக்கு வந்துட்டு ரொம்பவே வந்து வீட்டுக்கு சுபிக்ஷமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள் இந்த விளக்கு எவ்வளோ அழகாக இருக்குது, வெயிட்டாகவும் இருக்குது சங்கு சக்கரம் விளக்கு. இதிலே வந்துட்டு ரெண்டு சைஸ் வெரைட்டிஸ் இருக்குது, ஒன்று வந்துட்டு இந்த அளவுக்கு சின்னது, அதை விட நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய சைஸு. அடுத்து பார்த்திங்கன்னா அன்னப்பச்சி வச்சு ஒரு சூப்பரான விளக்கு தாங்க இது. ஸோ அன்னப்பச்சி வச்சு கீழே வந்து பார்த்திங்கன்னா அழகான விளக்கு, அதாவது குழி பாருங்கள் எவ்வளோ தூரம், நிறைய பேர் வீட்டில் வந்து நம்மளுக்கு குழி அதிகமாக கேட்போம் இல்லையா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நம்ம வெரைட்டி வெரைட்டியாகவும் ஏற்றலாம் கார்த்திகை தீபத்துக்கு, ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த விளக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொன்று அன்னப்பச்சி இந்த பக்கம் நின்றுட்டுருக்க மாதிரி விளக்கு, ரொம்ப அழகாக இருக்குது இதுவுமே. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஐந்து முகம் இருக்குது இந்த விளக்குலையுமே. ஸோ குழியும் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த விளக்கு பாருங்கள் ஐந்து முகமும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி விளக்கு தாங்க இது, ரொம்ப அழகாகவும் இருக்குது பாருங்கள். அன்னப்பச்சி வச்சு ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த விளக்குமே. இந்த விளக்கு பார்த்திங்கன்னா இப்படி அன்னப்பச்சி நின்றுக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு விளக்கு. அப்புறம் லக்ஷ்மி இருக்கிற மாதிரி ஒரு விளக்கு, இங்கே பாருங்கள் லக்ஷ்மி உட்காந்துட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு அகண்ட, அதாவது எவ்வளோ குழி பாருங்கள், ரொம்ப பெரிய குழின்னே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு குழி. இந்த மாதிரி நம்ம கார்த்திகை தீபத்துக்கெல்லாம் ஏற்றும் போது ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் இது வந்து ஒரு நார்மலாக வெயிட்லெஸ் இல்லாமல், வெயிட் இல்லாமல் சிம்பிளாக ஒரு அஞ்சு முகம் வச்சு அழகாக இருக்குது இதுவுமே. இந்த மாதிரியும் நம்ம ஏற்றலாம் விளக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான விளக்கு, இதுவுமே பிராஸில் இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃபினிஷிங்கு. ஸோ இந்த இதில் ஒர்க் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நாள் முக விளக்கு, குழி பாருங்கள் எவ்வளோ பெருசுன்னு சொல்லிட்டு இந்த நாள் முக விளக்கும் நம்ம ஏற்றலாம், ரொம்ப அழகாக இருக்கும் வீட்டுக்கு. ஸோ இங்கே பாருங்கள் நம்ம இந்த கார்த்திகை தீபத்துக்கெலாம் இந்த மாதிரி வெரைட்டி வெரைட்டியாக ஏற்றும் போது அவ்வளோ அழகாக இருக்கும் நம்ம வீடு, ரொம்ப சூப்பராகவும். ஸோ அந்த விளக்குலேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் இது, ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் இதுவுமே. அப்புறம் அந்த விளக்கு வைக்கிறோம் இல்லையா, அந்த விளக்கு வைக்கிறப்போ நம்ம உள்ளே அணையாமல் இருக்கிறதுக்கு ஸோ அது செட்டாகவும் வச்சுருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இது. ஸோ இந்த மாதிரியும் நம்மளுக்கு அவைலபிள். ஸோ இதுவும் வந்து நம்ம வாங்கி வைக்கிறதுனால இந்த காற்றுல அணையாது அந்த மாதிரியெல்லாம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வைக்கிறதுனால ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த விளக்குமே. அப்புறம் வந்து கிளாஸில் வைப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி கிளாஸில் வைக்கிறதுக்குமே இந்த மாதிரி விளக்குங்கள் எல்லாமே அவைலபிள். இங்கே பாருங்கள் இப்போ காட்டுறது பார்த்தீங்கன்னா லாந்தர் விளக்கு, ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன். நம்ம இந்த தீபாவளிக்கு கார்த்திகை தீபத்துக்கெல்லாம் எழுத்தும் போது அவ்வளோ அழகாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த லாந்தர் விளக்குமே. ஸோ இதிலே பார்த்திங்கன்னா ஒரே ஒரே சைடு ஏற்றுற விளக்குலேயே பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இதுவுமே. இதுவுமே பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது இந்த விளக்குமே, குழியும் நல்லாயிருக்கு. ஸோ இந்த மாதிரி கூட வைக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும்.
பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அன்னப்பச்சை விளக்கு. ஸோ இந்த அன்னப்பச்சை விளக்கு பாருங்கள், அன்னப்பச்சை பின்னாடி இருக்குது. அண்ட் முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம நெய் தீபம் அந்த மாதிரி நம்ம ஏற்றிக்கலாம், ரொம்ப அழகாக இருக்குமே. இதுவுமே நம்ம கார்த்திகை தீபம் தீபாவளிக்கு இந்த மாதிரி ஏற்றும் போது ரொம்ப அழகாக இருக்கும் வீடு. ஸோ இப்போ காட்டிகிட்டு இருக்கிறது பாருங்கள், ரொம்ப ஃபேன்சியாலாம் நம்ம இப்போ கேட்போம், ஏதாவது ரொம்ப வந்து சூப்பராக இருக்கணும், ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு இந்த மாதிரி விளக்காக வைக்கலாம். ஒரு வாத்து பின்னாடி வந்துட்டு ஒரு அழகான விளக்குங்க, ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இந்த விளக்கு. ஸோ ரொம்ப க்யூட்டாகவும் இருக்குது. ஸோ இந்த மாதிரியும் நம்ம விளக்கேற்றலாம், உள்ளே திரி வச்சு நம்ம எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றினாலும் அழகாக இருக்கும். நம்ம தீபாவளி கார்த்திகை தீபத்துக்கெலாம் விளக்கு பார்க்குறது பார்த்திங்கன்னா மயில் விளக்கு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மயில் வந்து வாயில் வந்துட்டு விளக்கு வச்சுட்ருக்க மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப க்யூட்டாகவுமே இருக்குது. இந்த மாதிரி இதில் கூட நம்ம விளக்கேற்றினோம்னா அவ்வளோ அழகாக இருக்கும். கார்த்திகை தீபமாகட்டும் தீபாவளியாகட்டும் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இந்த விளக்கு. ஸோ இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. அதாவது வந்துட்டு கீழே வந்துட்டு பார்த்திங்கன்னா கிளி இருக்குது, மேலே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு அழகான விளக்கு. ஸோ அழக விளக்கில் வந்து பாட்டு குழியும் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரியும் நம்ம வைக்கலாம். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த விளக்கும் வந்துட்டு பயங்கர வெயிட்டு, ரொம்ப சூப்பராகவும் இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா நம்ம பாவை விளக்கு எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது பார்த்தோன்னா 8 inch. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஏன்னா இதில் ஒர்க்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ கிளியராக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபேஸு. ஸோ அந்தளவுக்கு அழகாக இருக்குது இந்த பாவை விளக்கு. நம்மளும் இந்த மாதிரி வந்துட்டு கார்த்திகை தீபமாகட்டும் தீபாவளியாகட்டும் ஏற்றும் போது வீட்டுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா கற்பக விருஷக மரம். இதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து வீடு சுபிக்ஷம் பண்ணணும், அதாவது வந்து நம்ம குடும்பமும் வளரணும் அப்படின்னு சொல்லி வேண்டி வைக்கிற விளக்கு தான் இது. இது பார்த்திங்கன்னா குழியும் நல்லா பெருசாகவும் இருக்குது பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்குமே. இந்த மாதிரி விளக்கும் ஏற்றலாம் நம்ம இந்த கார்த்திகை தீபத்துக்காகட்டும் தீபாவளியாகட்டும், ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம இந்த மாதிரிலாம் ஏற்றும் போதும். அடுத்து பார்த்தோன்னா வந்துட்டு மேலே அன்னப்பச்சி வச்சு 5 முகம் விளக்கு தான் அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ 5 முகம் விளக்குனா ஜஸ்ட் 5 முகத்தோட முடியல, 5 குழியும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன், ரொம்ப அருமையாக இருக்குது பார்க்கும்போதும். ஸோ இந்த அன்னப்பச்சி விளக்கு ரொம்ப சின்னதாக, அதாவது குட்டியாக அழகாக இருக்குது பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம கார்த்திகை தீபம் ஆகட்டும் தீபாவளி ஆகட்டும் இந்த மாதிரிலாம் வைக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும் வீடே. அடுத்து பார்த்திங்கன்னா அன்னப்பச்சியிலே பார்த்திங்கன்னா பெரிய விளக்கு. ஸோ இந்த அன்னப்பச்சியே பார்த்திங்கன்னா பெரிய விளக்கு. இங்கே பாருங்கள் அன்னப்பச்சி மேலே இருக்குது, கீழே வந்துட்டு இப்போ நம்ம இதே சின்ன விளக்கு பார்த்தோம் இல்லையா, அதிலே கொஞ்சம் பெரிய விளக்கு. ஸோ இப்போ நம்ம அந்த சின்னதில் பார்த்திங்கன்னா 5 பார்த்துருப்பீங்க, இதில் பார்த்திங்கன்னா 7 முகம், அதாவது 7 முகம் விளக்கு இருக்குது, 7 குழிகள் இருக்குது நம்மளுக்கு. ஸோ நம்ம இதை கூட வச்சு நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க பாருங்கள், ரொம்ப சூப்பராகவும் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி வச்சு, லக்ஷ்மி சைட்லலாம் பார்த்திங்கன்னா மயில் இருக்க மாதிரி கீழே வந்து ஒரு பெரிய குழியோடு இருக்கிற விளக்கு தாங்க இது, ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த விளக்கு. ஸோ இந்த மாதிரி விளக்கெல்லாம் நம்ம கார்த்திகை தீபத்துக்கு ஏற்றினோன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா லக்ஷ்மி. ஸோ லக்ஷ்மியுடைய அதே மாதிரி தான் குழி பெருசாக இருக்கிற ஒரு பெரிய விளக்கு, ரொம்ப பெரிய விளக்கு, ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நம்ம கார்த்திகை தீபத்துக்கு தீபாவளிக்கெல்லாம் ஏற்றலாம், அவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் இந்த விளக்குமே. இந்த உள்ளே இருக்க லக்ஷ்மி பார்த்திங்கன்னா யானையோடு இருக்குது. ஸோ அதனால் இது வந்துட்டு கஜலட்சுமி விளக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் காமிச்சிட்ருக்கிறது பார்த்திங்கன்னா கஜலட்சுமி விளக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா நாமம் கொண்டு இருக்கிறதுனால இந்த பெருமாளுக்கு ரொம்பவே உகந்த விளக்கு. சங்கு சக்கரம்லாம் வச்சு நம்ம வந்துட்டு கார்த்திகை தீபாவளிக்கெல்லாம் ஏற்றுறதோட புரட்டாசி மாதத்துக்கும் ஏற்றணும்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. குழியும் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த நார்மலாக இருக்கிற விளக்குலேயே பார்த்திங்கன்னா அஷ்டலட்சுமி விளக்கு. ஸோ அஷ்டலட்சுமி வச்சுருக்கு. ஸோ அந்த ஒர்க் பாருங்கள் எவ்வளோ கரெக்டாக முடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அது குழியோடு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு காமிச்சுட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா அஷ்டலட்சுமி. இந்த பக்கம் இருக்கிறது பார்த்திங்கன்னா காமாட்சி அம்மன் விளக்கு பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. குழியுமே பார்த்திங்கன்னா பெருசாக இருக்குது, நம்மளுக்கு அந்த குழி தான் ரொம்பவே முக்கியம்னு சொல்லுவாங்க. இப்போ நான் காமிச்சுட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா கஜலட்சுமி விளக்கு. ஸோ இதுவே பிராஸில் பாருங்கள் கஜலட்சுமி விளக்கு, என் குழியும் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது நம்மளுக்கு. ஸோ ஃபினிஷிங் ஒர்க் அவ்வளோ அழகாக இருக்குது, ஒர்க்கு ஃபுல்லாக அந்தளவுக்கு பண்ணியிருக்காங்க இந்த ஒரு விளக்கில் பார்த்திங்கன்னா. இந்த விளக்கில் பார்த்திங்கன்னா ஒரு ரொம்பவே சூப்பரான விஷயம் ஒன்று இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா நடுவில் விநாயகர், அதை சுற்றி பார்த்திங்கன்னா லக்ஷ்மி இருக்கிற மாதிரி ரொம்பவே சூப்பரான விளக்கு இது, ரொம்ப அழகாகவும் இருக்குது பாருங்கள், வெயிட்டும் பயங்கரம். ஸோ இதில் இருக்க ஒர்க்குமே பாருங்கள் அவ்வளோ நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க, ரொம்ப சூப்பராகவும் இருக்குது. ஸோ இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் விளக்கு. கிருஷ்ணர் வந்துட்டு பார்த்திங்கன்னா கிருஷ்ணரில் விளக்கு வச்ச மாதிரி இங்கே பாருங்கள் மொத்தம் எத்தனை முகம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 5 முகம் இருக்குது. ஸோ 5 முகத்தில் வந்து கிருஷ்ணர் வந்து புல்லாங்குழல் வாசிக்கிற மாதிரி ஒரு அழகான விளக்கு தான் நான் இப்போ காமிச்சிக்கிட்டு இருக்கேன். கருக்கியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா யானை வந்துட்டு தூக்கி அவரை வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி, அதுக்கு மேலே விளக்கு இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது இந்த விளக்குமே, ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இது பார்த்தோன்னா ஆமை விளக்கு. ஆமைக்கு மேலே வந்துட்டு பார்த்திங்கன்னா விளக்கு 3 முகம் வந்து 3 விளக்கு, அதாவது 3 முகம் இருக்கிற விளக்கு ஆமைக்கு. ஸோ இதெல்லாம் வாஸ்து விளக்குன்னு சொல்லுவாங்க, வீட்டுக்கு வந்துட்டு இன்னும் இது வாங்கணும் வீடு வாங்கணும் அப்படின்றவங்கலாம் ஏற்றுவாங்க. ஸோ அதுக்கான விளக்கு தான் இது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 முகம் கொண்ட விளக்கு, ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இந்த விளக்குமே.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, நவகிரக நம்பர்ஸ் மொத்தம் 9 நம்பர் போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ அதுதான் வந்துட்டு அஷ்டலக்ஷ்மி, ஆமை கொண்ட விளக்கு, வாஸ்து விளக்குன்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை பை.